சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள். நேபாளம் வழியாக மற்ற நாடுகளுக்கு செல்ல இந்தியர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் April 28, 2021 நள்ளிரவு முதல் இந்த முடிவு நடைமுறையில் வருகின்றன. இதன் மூலம் நேபாளை தற்காலிக புகலிடமாக கொண்டு மற்ற நாடுகளுக்கு இனி இந்தியர்களால் பயணிக்க முடியாது. மேலும் மற்றொரு அறிவிப்பு வெளியாகும் வரையில் இந்த தடை நடைமுறையில் இருக்கும். இந்தியாவிலிருந்து நேபாளம் செல்லவும் அங்கிருந்து இந்தியா வரவும் பிரச்சனை இருக்காது என்று கூறியுள்ளது. முக்கியமாக சவுதிக்கு செல்லும் இந்தியர்கள் நேபாளை தற்காலிக புகலிடமாக பயன்படுத்தி வந்த நிலையில் அந்த வழியாக சவுதிக்குள் நுழையும் வழியும் அடைத்துள்ளது இந்தியர்களுக்கு பெரும் ஏமாற்றமாக அமைந்துள்ளது. சவுதி அரேபியாவில் கிவா போர்ட்டலின் படி தொழிலை மாற்றுவதற்கான தகுதி நிபந்தனைகளை பார்க்கலாம். பணியாளரின் தகுதி நிபந்தனைகள்: பொறியியல் தொழிலாக இருந்தால் சவுதி பொறியாளர்களின் கவுன்சிலின் வேலிட் தொழில்முறை நடைமுறை சர்டிபிகேட் இருக்க வேண்டும். ஒரு கால்நடை தொழில் என்றால் வேளாண் அமைச்சகத்திலிருந்து ஒரு தொழிலை பயிற்சி செய்வதற்கான சர்டிபிகேட் இருக்க வேண்டும். அக்கவுண்ட்ஸ் தொழிலாக இருந்தால் கணக்கியல் சிறப்புகளுக்கான சவுதி ஆணையத்திடமிருந்து ஒரு தொழிலை பயிற்சி செய்வதற்கான சர்டிபிகேட் பெறப்பட வேண்டும். தொழிலாளிக்கு ஃபைனல் எக்ஸிட் பெர்மிட் வழங்கப்பட்டிருக்க கூடாது. செவ்வாய் அன்று சவுதி இளவரசர் விஷன் 2030 செயல்படுத்த பயன்படும் தற்போதைய செயல்பாட்டு மெக்கானிசமின் சில அம்சங்களை மதிப்பாய்வு செய்தார். விஷன் 2030 அறிமுகப்படுத்தப்பட்ட 5 ஆண்டு நிறைவின் நிகழ்வில் தனது கூட்டத்தில் 15% வரி விதிக்கப்படுவது தற்காலிகமானது. இது 5 ஆண்டுகளுக்கு மேல் நீடிக்காது. எதிர்காலத்தில் இன்கம் டாக்ஸ் விதிக்கப்படும் என்ற யூகத்தை அவர் மறுத்தார். பஹ்ரைனுக்கு பயணிப்பவர்களுக்கு முக்கியமான செய்தி கூறப்பட்டுள்ளது. பஹ்ரைன் கிங்டம் பிறப்பித்த அபிஷியல் உத்தரவின்படி பஹ்ரைன் குடிமக்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் வேலிட் விசா கொண்ட பயணிகள் மட்டுமே பஹ்ரைனுக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள். பயணிகள் 6 வயதிற்குட்பட்டவர்களை தவிர நெகட்டிவ் RT-PCR COVID-19 சோதனை முடிவை எடுத்து செல்ல வேண்டும். சோதனை சாம்பிள் அவர்கள் புறப்படுவதற்கு 48 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட வேண்டும். ICMR அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களில் சோதனை நடத்தப்பட வேண்டும். மேலும் அறிக்கையில் மெஷின் ரீடபிள் QR கோட் இருக்க வேண்டும். கூட்டத்தை தவிர்ப்பதற்கும் COVID-19 பரவாமல் தடுப்பதற்கும் ஈத் உல் ஃபித்ருக்கான பொருட்களை பல்வேறு நேரங்களில் ஷாப்பிங் செய்யுமாறு அனைத்து வாடிக்கையாளர்களையும் சவுதி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். பீக் டைம்ஸில் ஷாப்பிங் செய்வது கூட்ட நெரிசலை குறைக்கும். எல்லா நேரங்களிலும் ஷாப்பிங் செய்வதற்கு வேலை நேரத்தை நீடிக்க அமைச்சகம் கடைகளுக்கு அறிவுறுத்தியது. இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலம் ஷாப்பிங் செய்வது கூட்டத்தை தவிர்ப்பதற்கு பங்களிக்கும் ஆப்ஷன்களில் ஒன்றாகும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தவக்கல் அப்ளிகேஷனை செயல்படுத்த தவறியவர்களுக்கு அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும். கிராண்ட் மசூதியில் தவாஃப் முதல் முறையாக இந்த பேண்டமிக்கில் வணக்கதாரர்கள், பார்வையாளர்கள் மற்றும் யாத்ரீகர்கள் நிறைந்திருந்தனர். அவர்கள் ரமலான் மாதத்தின் 15வது நாளில் வருகை தந்தார்கள். காபா வழிபாட்டாளர்களால் நிரம்பி இருக்கின்றது. கொரோனா தொற்று நோய் தொடங்கியதிலிருந்து முதல் முறையாக பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை கண்டது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் விதிகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது.